வணக்கம். பேங்க் நிஃப்டியில் இப்போ நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, நல்ல வாலட்டைல் இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு தேவை எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நல்லா மூவ் பண்ணுச்சு அப்படின்னா அதில் நம்ம ஸ்கிரிப்டை நம்ம ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கால் எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இதில் ஸ்டாக்கை பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸ்டாக்கை பற்றின வீடியோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். ஒரு ரிலையன்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான கம்பெனி ரிலையன்ஸ். ஸோ அதில் கால் எப்படி வந்திருக்குன்றதை ஷோ பண்ணுறோம். இப்போ நம்ம எப்பயும் பார்க்குற பேங்க் நிஃப்டி. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு July 4 டியூஸ்டே மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஜென்ரேட் ஆகும். அதாவது பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் என்ன, ஸ்டாப்லாஸ் என்ன, கம்ப்ளீட்டான ஒரு கால் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கப்பவே கால் ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். அதுவே இப்போ மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா செல் கால் ஆகும், மேலே போகுது அப்படின்னா பை கால் ஆகும், கால் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது உங்கள் வேலையாக இருக்கும். இதை மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம். இது பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க. செல் கால் பார்த்திங்கன்னா 45,220 நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 45,106, நமக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 110 பாயிண்ட் மேலேன்னு கூட சொல்லலாம். ஸோ செகண்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. நம்ம இப்போ கொஞ்ச நாள் மூவ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, அதனால் எப்பயும் ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட் ஆர்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ டைம் வந்து ஒரு 10:00 ஆகுது. கால் ஜென்ரேட் ஆன 15 மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்லோவாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா டவுன் சைட் இறங்கி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. வீக்லி ஆப்ஷன் சார்ட் 45,000 புட் ஆப்ஷன். டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டும் வாட்ச் பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சரை பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை வச்சு ட்ரேடிங் பண்ணிக்கலாம். 159 பை கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆனது 200 மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி இன்றைக்கி July 4 இன்றைக்கி ஓப்பன் ஆன இடம் இங்கே தான். இதில் ஓப்பன் ஆன ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு ஆக்சுவலி செல் கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது நம்மளால் கிளியராக அந்த ரெட் கலரை வச்சு பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம கேண்டிலோட கலரை வச்சே இப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்ன, ட்ரெண்டு என்ன அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி வச்சுருக்கோம். ரெட் கலர் பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு, செல் கால் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. 2609 நமக்கு ஸ்டார்ட் ஆன செல் கால் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆரட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, 6 பாயிண்ட்ஸ். செகண்ட் ஆரட் பார்த்திங்கன்னா 12 பாயிண்ட். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டக்குன்னு குயிக்காக இறங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2578 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நம்ம க்ரூட் ஆயில், சில்வர்னு சொல்லி கமாடிட்டி ப்ராடக்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் தான். இது ஜென்ரலாக ஒரு சார்ட்டு, இந்த சார்ட்டில் என்ன ஸ்கிரிப்டை வாட்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கால்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கால்ஸை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும். இதை இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாவே இது சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த சார்ட்டு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.